ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டூட்டேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூ டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டோட ஓவர் வியூ என்னென்னு பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் விஎம் என்வான்மெண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பெரிய செட்டப் இல்லாமல், ஸோ ஒரு பேஸ் இமேஜாக இது வந்து நீங்கள் பேக்ரவுண்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறையா வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஓவர்வியூ என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி க்ரியேட் லோக்கல் டெவலப்மெண்ட் என்வான்மெண்ட். ஸோ உங்களோட லோக்கல் டெவலப்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மிஷினாக ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெவலப்மெண்ட் என்வான் பண்ணலாம். அண்ட் தென் அந்த விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிளாகவும் இருக்கும், ரிப்பீட்டபுளாகவும் இருக்கும். ஸோ ஒரு விஎம் க்ரியேட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் விஎம்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஈஸி டு யூஸாக இருக்கும், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஒரு யூஸ்லி யூசர் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வியூ வந்து எந்த ஆடியன்ஸ்க்கு யூஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃப்ரீலான்சர், டெவ்ஆப்ஸுக்கு, டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் அண்ட் தென் ஐடி மேனேஜர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே இந்த பேக்ரவுண்ட்டை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது ஒரு யூஸ் கேஸ் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற இந்த டூல் தான் பேக்ரவுண்ட்டு. ஸோ டெவலப்பர் செட்டப் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டேஸ் ஆர் வீக்ஸ் எடுக்கும் ஒரு ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் டெப்ளை பண்ணுறதுக்கு, இல்லை டெப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது அவங்களால் பக் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இல்லாட்டி என்வான்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இல்லாட்டினா ஒரு எபிக் ரீட்மி ஃபைல் யூஸ் பண்ணி ஸோ அதில் ஸ்டெப்ஸ் ஆஃப் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸை வந்து நிறையா பேர் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு இமேஜ்டு பாக்ஸாகவே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது வந்து ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் அதுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் மிஷினில் ஒர்க் ஆகுது, உங்கள் மிஷினில் ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஒரே மிஷினை மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மெஷ்அப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரே மிஷினாக மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் வேக்ரண்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ஒவ்வொருத்தோடையும் ப்ரொவிஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக வேக்ரண்ட்டில் இருந்துச்சு. ஸோ அது இது எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன அப்ரோச்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து லோக்கல் சர்வர்ஸ்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூஸிங் பேஸ் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஸ் இமேஜ் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நிறையா மிஷின்ஸ்க்கு. ஸோ அண்ட் தென் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக பேஸ் இமேஜ் க்ரியேட் பண்ணி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து ஏதாவது எடிட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களோட ஓன் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அது வந்து விஎம் ஸ்கவுட்ஸ். ஸோ ஷேர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற கோட் எல்லாமே ஷேர் ஃபோல்டர் மூலயமா நீங்கள் வந்து விஎம்க்கு சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து வேக்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இதான் கைஸ் வேக்ரண்ட்டோட ஓவர்வியூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நல்ல இன்னும் டெப்த்தாக நம்ம ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அதோடய யூசேஜ் வேக்ரண்ட்னா என்ன எல்லாமே பார்ப்போம். ஸோ இந்த வேக்ரண்ட் ஓவர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.